முகம் வெண்மை பெறுவதற்காக, அதேமாரி உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வயசாக ரிங்கிள்ஸ் அதாவது முக சுருக்கங்கள் வரும், ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை போட்டு போட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளீச் தான் ஆகுமே ஒழிஞ்சி உங்களுக்கு வெள்ளையாகாது. அதேமாரி உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகிடும் சீக்கிரமாக, ஏன்னா கெமிக்கல் பட்டுப்பட்டு அதோடைய தோல் வந்து சுருக்கமாகும், மெலோனியன் வந்து டேமேஜ் ஆகிடும். அதேமாரி பரு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் அந்த மங்குகள் இது எல்லாமே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பிறந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. துவையல் மேல அரைச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, பாலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டு பாருங்கள். கழுவி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஒரு இமீடியட் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, அழகு குறிப்புகளை சேர்ந்தது. ஒரு மனிதனுக்கு அழகாக இருக்க வேண்டும், அதுவும் பார்த்திங்கன்னா முகம் பொலிவோடு இருக்க வேண்டும்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஆசை. வயசாக ரிங்கிள்ஸ் அதாவது முக சுருக்கங்கள் வரும், ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு மனசு தாங்களாகவே இருக்கும். தாங்கள்னாக்கா ஒரு குழப்பமாகவே இருக்கும், சரி என்ன நம்ம வயசாகிட்டே வருதா, நம்ம வந்து இளமையாகவே இருக்கணும்னு சில பேருக்குலாம் ஆசைப்படுவாங்க. அதேமாதிரி நம்ம ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இளமையாகவே வச்சுக்கக்கூடிய சில மூலிகை மருத்துவங்கள்லாம் உண்டு. இந்த ஒரு டிப்ஸ் இருக்குது, ரெண்டு வகையான டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ முகம் வெண்மை பெறுவதற்காக, அதேமாரி உங்களுக்கு ரிங்கிள்ஸ், அதேமாரி பரு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் அந்த மங்குகள் இது எல்லாமே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பிறந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை போட்டு போட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளீச் தான் ஆகுமே ஒழிஞ்சி உங்களுக்கு வெள்ளையாகாது. அதேமாரி உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகிடும் சீக்கிரமாக, ஏன்னா கெமிக்கல் பட்டுப்பட்டு அதோடைய தோல் வந்து சுருக்கமாகும், மெலோனியன் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு தேவையான நீரோட்டமும் அதுக்கு தேவையான ஹோல்ஸ் வந்து அடைக்காமல் பார்த்துக்கணும். இன்றைக்கி கெமிக்கல் போட்டு போட்டு வியர்வை துவாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடைச்சினா உங்களுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா பேட் வாட்டர்ஸ் கண்டென்ட் ஆகி அங்கே வந்து பிம்பிள்ஸாக மாறி அது வந்து டிகே ஆகி அது கருப்பாகி அது நீங்கள் கிள்ளி பரு வருதா அது அப்படியே விட்டோன்னு. பருவுக்கு நம்பர் ஒன் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா நகம், அதில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ வைரஸ் இருக்குது. நீங்கள் அதை போட்டு கிள்ளும் பொழுது மேலும் வைரஸ் ஆகி அதை வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா அதுதான் உண்மையும் கூட. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்போமா? ஒன்றில் ரெண்டே ரெண்டு அற்புதமான டிப்ஸ். நேச்சுரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட். இந்த கேரட் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த மேல் பாகம் இருக்குது பார்த்திங்கன்னா மந்தையாக இருக்கலையே அதை மட்டும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மிடில் எடுத்துக்கோங்க. இந்த சாஃப்டாக பிஞ்சாக இருக்கக்கூடிய கேரட்டாக எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு கேரட் எடுத்து நல்லா கட் பண்ணி மிக்சியில் அடைச்சி வச்சுக்கோங்க. அதோட பால் அவ்வளோதாங்க, ரொம்ப ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் சரிங்களா. பால் கேரட் ரெண்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்போது டைம் கிடைக்குதோ இல்லை சண்டேவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிவிட்டு உடனே சன்னுக்கு போயிடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு, காலங்காலமாக அந்த காலத்தில் போட்டு பழகி வந்த ஒரு டிப்ஸ். ஏன்னா ஸ்கின்ல உள்ள மெலோனியன் வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கிளிட்டரிங் ஷைனிங் கொடுக்கும், அதனால தான் கேரட் சொல்லவே தேவை கிடையாது, அதில் எல்லா விட்டமினும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டே மிக்ஸ் பண்ணும் பொழுது மேலே இருக்கிற சாஃப்ட் ஸ்கின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ரிங்கிள்ஸ் கேரட் ரொம்ப கொடுக்கும், ரொம்ப அதிகமாக ஒரு ஏஜிங் இருக்குது பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இது போட 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 ஸ்டிஃப்னஸ் கிடச்சி அந்த பழைய ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். பால் ப்ளஸ் கேரட் தான் உங்களுக்கு அழகாக மிக்ஸியில் போட்டு ஒரு துவையல் மாரி அரைச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, பாலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டு பாருங்கள். கழுவி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கே ஒரு இமீடியட் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, கிச்சிலி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, இல்லைன்னா ஒரு பவுடராகவும் கிடைக்கிது. வாங்கிட்டு வந்து ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கிட்டு அதோட இன்னொரு 100 கிராம் மகிழம்பூ பவுடர் அப்படின்னு கேட்டிங்கனா தருவாங்க. மகிழம்பூ பவுடர் கிச்சிலி பவுடர் அவ்வளோதான், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் போட்டு வந்தீங்களும் சரி நல்லா ஒயிட்னிங் கிடைக்கும். அதேமாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது சுத்தமாக, ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய வாசனை இருக்குது பார்த்தீங்களா நேச்சுரல், அது வந்து மனசுக்கு ஒரு ரம்யமான ஒரு நிம்மதியை கொடுக்கும். சரி, ஆண் பெண் ரெண்டு பேருமே இது போடும் பொழுது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஒரு டைட்னஸ் இருக்காது, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த ரெண்டு டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான, முகத்துக்கு வெண்மையை கொடுக்குதா, ரிங்கிள்ஸ் கேர் பண்ணுதா, ஆன்டி ஏஜிங் கொடுக்குதா அப்படின்னா இந்த ரெண்டு இதுவும் பயன்படுத்தினாலே போதுமான விஷயம். நீங்கள் கெமிக்கலில் போட்டு உடம்பை கெடுத்துக்க வேணாம், முகத்தை கெடுத்துக்க வேணாம், இருக்கிற நேச்சுரல் அழகை கெடுத்துக்க வேண்டாம். பால் கேரட்டும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சிலி கிழங்கு பவுடர், அதுக்கப்புறம் மகிழம்பு பவுடர், ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒன்று போட்டிங்கன்னா இதை போடுங்க இல்லைன்னா இதை போடுங்க. கண்டிப்பாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இதை போட்டு பாருங்கள் எந்த விதமான ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வருது வச்சுக்கோங்கன்னா இந்த இதை போடுங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ சூப்பராக டிப்ஸ் அந்த காலத்தில் பயன்படுத்தின ரெண்டு டிப்ஸுமே கொடுத்துருக்கேன், அதனால்
ஒரு இடத்துக்கு போகிறோமா, ஒரு இன்டர்வியூ போகிறோமா, ஒரு வேலைக்கு போகிறோமா, கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷன் ஃபேஸ் வேணும், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் வேணும். நமக்கு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் டார்க்னஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கொண்டுருவாங்க, தாழ்வு மனப்பான்மை வந்துடும் சில பேருக்குலாம். ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் கருத்து இருக்கும், செயின் போட்டு போட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் இந்த கழுத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பாகவே இருக்கும். இதெல்லாம் போட போட பார்த்திங்கன்னாக்கா ஸ்கின் சாஃப்டாகி மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் ஸ்கின்னை கொடுக்கும், அதேமாரி வயதான தோற்றத்தை தடுக்கும். எப்போ வேணாலும் போடலாம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால அளவு கிடையாது, ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தாலே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு. நீங்கள் ஈவினிங் டைமில் மேலே போட்டிங்கனாலே ஓகே, இல்லை நான் வீட்டில் விட்டு எங்கேயுமே போகல இன்றைக்கி ப்ரோக்ராமே இல்லை நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன், நீங்கள் காலையில் போடலாம். ஸோ இதை போட்டுட்டு உடனே வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் அது உடனே போட வேண்டாம், நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது போட்டாலே போதும். இது இப்போ தான் போடணும் இல்லை அப்படிலாங்கிற இதெல்லாம் கிடையாது. வெளியில் போகிறீங்களா, டஸ்ட் படியாமல் திருப்பி சன் டேன் ஆகாமல் இருக்க முறையே நீங்கள் வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இது போடலாம். ரெகுலராக போடலாமா அப்படின்னு தேவையில்லை, நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டாலே போதுமான விஷயம் தான். இந்த கேரட் பால் இருக்குது பார்த்தீங்களா, அது டெய்லி கூட போடலாம், தப்பு கிடையாது. இன்னொரு டிப்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வாரம் ஒரு முறை போட்டாலே போதுமான விஷயம் தான், அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கேரட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஊற்றக்கூடிய பால் வந்து காய்ச்சின பாலா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ண பாலான்னு கேட்டிருக்கீங்க. சார், ஹீட் பண்ணி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் ஓகே தான், ஹீட்டாக போட வேண்டாம். அதேமாதிரி நேச்சுரலாக நீங்கள் வந்து காய்ச்சாத பாலும் போடலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பால் தான் தேவை. ஸோ காய்ச்சின பாலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் போயிடும். ஸோ காய்ச்சி ஆற வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு காய்ச்ச நேரம் இல்லைனாலும் பச்சையாகவும் கலந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல டிப்ஸ், செய்து நலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.